ஹே ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 8000 யூசிக்கான கிரியேட் ஓப்பனிங் தான் கைஸ் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து சத்தியமாக நான் ஓப்பன் பண்ணது கிடையாது, உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆமாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஸ்திரேலியா சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி சென்ட் பண்ணியிருந்தார். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி வந்து இந்தியாவில் வந்து பேன் ஆனது அவருக்கு வந்து தெரிஞ்சு சரி சென்ட் பண்ணாமே இருந்திருக்காரு. இப்போ வந்து கேட்டார், சரி ப்ரோ சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நானும் சொன்னேன், அதனால் வந்து சென்ட் பண்ணிட்டாரு. ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த மித்திக் அவுட் ஃபிட்லாம் வேறு இருக்குது, 8000 யூசியில் இதெல்லாம் வந்து எடுத்தாரான்னு சொல்லி. ஸோ மொத்தமே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். சரி ஓகே கேஸ், வீடியோவில் பொறுத்து முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கன் ஆல் இருக்கணும்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு கூட கூட கிடச்சிரும். இப்போ வாங்க கேஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து அவருடைய கிரேட் ஓப்பனிங் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ நம்மளோட டிஸ்கார்டில் வந்து ஜாயின் பண்ணலாம், வந்து மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அங்கே வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து பப்ஜி அக்கௌண்ட் சேல்ஸ்னு சொல்லி ஒரு செக்ஷனே இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை வந்து விற்றுக்கலாம் கைஸ். உங்களுடைய விருப்பம் தான், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து மெயின் வீடியோக்கு வந்து போயிடலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அவருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4000 யூசி வந்து அவருடைய அக்கௌண்ட்டில் வந்திருக்கு. இன்னும் ஒரு 4000 யூசி ஃபஸ்ட்டு இதை காலி பண்ணிட்டோனே வந்து திருப்பி டாப் அப் பண்ணிட்டு வருவார். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலி இவருடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா கிரிஷ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நன்றி கிரிஷ் ப்ரோ நம்மளுக்கு சென்ட் பண்ணதுக்கு. ஓகே கைஸ், ஒரு ரெண்டாவது டைம் ஒரு 540 யூசி டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கிறாரு. ஒரே ஒரு அவுட்ஃபிட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொக்கையாக போயிடுச்சு. 1000 யூசி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து காலி, எதுவுமே வந்து கிடைக்கல ஒருத்தா. ஓகே இதிலே அதை கொடுங்கடா. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க்கு கொடுத்துருக்கான், நெக்ஸ்ட்டு ஒரு மொக்கையான பேகு, அது ரிடீம் பண்ணாலே கிடைக்கும் அந்த பேக்லாம். இன்னொரு ஒரு பேராஷூட்டா. ஓகே ஸோ திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அஷ்டாரு. இதில் ஏதாவது கொடுக்குறாங்களோ அது சுற்றுது. ஸோ ட்வின்ஸ் அவுட்ஃபிட்டு, ஆக்சுவலி வந்து அது எதுனா ஒன்று வந்து கேர்ள் அவுட்ஃபிட்டு, இன்னொன்று வந்து பாய் அவுட்ஃபிட்டு, அதுதான் அது. ஸோ அது ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, ஒர்த்து தான். பட் என்ன இருந்தாலும் 540 யூசிக்கு ஒர்த்து கிடையாது தான்ப்பா. ஸோ இது வந்து எத்தனாவது டைமே தெரியலையே, இவர் பாட்டு அடிச்சுட்டே போகிறாரு. ஸோ கைஸ் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா M416 கிடச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு லெஜெண்டரி டாஸியை ஒன்று கிடச்சிருக்கு. ஆக்சுவலி இவருக்கு M416 கிளேசியரே ஃபுல் மேக்ஸில் வந்துருக்கு. அது எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரில, ஏதோ ஒன்று. ஓகே ஸோ இந்த பேக்கே வந்து கொடுத்துட்ருக்கானுங்க. இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்வர் காயின் வச்சு ரிடீம் பண்ணாலே கிடைக்கும், இதுக்கே 540 யூசின்னு தெரியல. ஓகே ஸோ இதுலேயாவது எதாவது கொடுங்கடா. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்ததே வந்து கொடுத்துட்ருக்கானுங்க. ஸோ மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா மொக்கையாக வந்து போயிடுச்சு. அது 8000 யூசியில் ஒரு 4000 யூசி இப்போ வந்து போயிட்டுருக்கு. 4000 யூசியில் ஏதாவது கிடைக்குதா? ஒரே ஒரு லெஜெண்டரி தான்ப்பா கிடச்சிருக்கு. திருப்பி வந்து M416 கொடுக்குறானுங்க, வேறு கொடுக்க மாட்டுறானுங்கப்பா, மித்திக்கு எதுவுமே கொடுக்க மாட்டுறானுங்க. ஸோ யூசியே வந்து பார்த்திங்கன்னா காலி ஆயிடுச்சு, டக்கு டக்கு டக்குன்னு அச்சாரு. ஸோ ஆக்சுவலி வந்து ஒரு 1 மினிட் தான் வந்து போயிருக்குமே வீடியோ, 1 மினிட்டில் 4000 யூசி வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணியிருக்காரு. ஸோ நான்லாம் 10 யூசி காலி பண்ணதுக்கே வந்து 10 தடவை வந்து யோசிப்பேன், அதாவது காலி பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. இவர் என்னன்னா டக்குன்னு வந்து முடிச்சிட்டாரு. ஓகே கைஸ், இப்போ வந்து கடைச்ச ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சு காட்டுவார். RP 100 வரை மேக்ஸ் பண்ணிகிட்ருக்காருப்பா, வேறு லெவலு. ஸோ கைஸ் இருந்தால் கைஸ் அந்த ட்வின்ஸ் மாதிரி இருக்குல்ல அவுட்ஃபிட்டு, அது இது அதுக்கப்புறம் இது ஒன்று கிடச்சிருக்கு போல இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மாஸ்க் இது, இது வந்து மொக்க மாஸ்க் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருப்படியாக கிடச்சதே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லெஜெண்ட்ரி தான் கிடச்சிருக்கு. அந்த 4000 யூசியில் ஒரே ஒரு லெஜெண்ட்ரி அந்த டாசியா மட்டும்தான் இருக்குது. ஸோ இருங்க, அந்த டாசியாக வைப்பார். நெக்ஸ்ட் வந்து இது M416, ஆல்ரெடி இவர்கிட்ட வேறு லெவலான M416லாம் இருக்குது இதை கம்பேர் பண்ணும்போது, அதனால் அவருக்கு அது வருத்தி இல்லைப்பா. ஓகே கைஸ், இந்த டாசியாக தான் கைஸ் கிடச்சிச்சு. ஸோ இதுவும் வந்து பரவாயில்ல, ஏதோ நல்லா இருக்குது தான் சொல்ல முடியும். ஸோ ஏதோ ஒன்று, ஆனால் 4000 யூசிக்கு எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தாக வந்து எதுவுமே வந்து கிடைக்கல. இப்போ வந்து அகைன் இன்னொரு ஒரு 4000 யூசி வந்து டாப் அப் பண்ணிட்டு வருவார் பாருங்கள். ஸோ 4000 யூசி. ஓகே கைஸ் வந்துட்டாரு. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாப் அப் பண்ணிட்டாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, டக்கு டக்கு டக்குன்னு வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓபி விக்டார் ஸ்கின் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இருந்து மீதியில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் காயினாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ விக்டார் ஸ்கின் கூட லெஜெண்ட்ரியில் எதுவுமே வந்து கொடுக்க காணும், லெஜெண்ட்ரி ஐட்டம்ஸ் கொடுக்க காணும்ப்பா. ஸோ இன்னொரு ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆஃப் போயிடுச்சு. இது வந்து 3rd இது. ஸோ இதாவது கொடுப்பானுங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மொக்க. ஸோ அகைன் ஒரு 540 யூசி வந்து அடிக்கிறாரு. டே ஏதாவது கொடுங்கடா, எதுவுமே கொடுக்க மாட்டேறானுங்கப்பா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த கேர்ள் அவுட்ஃபிட் ஒன்று, பாய் அவுட்ஃபிட் ஒன்று, அதெல்லாம் யார் கேட்டானே தெரில. ஏதாவது லெஜெண்ட்ரி மித்திக்கு ஏதாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தா எதுவுமே கொடுக்க மாட்டேறானுங்க. திருப்பி பேராஷூட்டே தான் வந்து கொடுக்குறானுங்க. ஸோ இன்னொரு ஒரு 540 யூசி. ஸோ இந்த 4000 இப்படியே போயிடுமான்னு எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஓ மை காட். ஸோ ஓகே கைஸ், ஓபி வேறு லெவலு. ஸ்காரல் ஸ்கின் ஒன்று கொடுத்துருக்காங்க லெஜெண்ட்ரி, இன்னொரு ஒரு லெஜெண்ட்ரி. ஸோ வேறு லெவலு பேக் பேக் ஸ்கின் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு 8 யூசிக்கு இது வரைக்கும் ஒரு 3 லெஜெண்ட்ரி ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ ஏதோ ஒன்று பரவாயில்ல. ஓகே ஸோ இதில் ஏதாவது கொடுக்குறானுங்களா? அதே பேக் ஸ்கின்னே வந்து கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு 4 வாட்டி பேக் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு அவுட்ஃபிட் ஏதோ கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா யூசியே காலி ஆயிடுச்சு. ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 240 யூசி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து அவுட்ஃபிட்ஸ்லாம் வந்து வச்சு காட்டிடுவார். ஏன்னா வந்து அதுக்குள்ளே யாராவது வந்து இல்லை ப்ரோ நீங்கள் வேறு வீடியோ ஏதோ வந்து கட் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லக்கூடாதுல்ல. அதனால் வந்து அவர் மொத்ததே வந்து கடைச்சதுலாம் வந்து வச்சு காட்டுறாரு பாருங்கள். ஸோ ஸ்காரல் ஸ்கின் வெஸ்டாரு, நெக்ஸ்ட் வந்து விக்டார் ஸ்கின். இது விக்டார் ஸ்கின்லாம் வேறு லெவலாக இருக்குது இவர்கிட்ட. அந்த பிளட் டூத் விக்டாரு மொத்தமே வச்சுட்டுருக்காரு. இவருடைய அக்கௌண்ட்டு எவ்வளோ ரேட் போகும்னே தெரில, ஒரு 50,000 மேலே விற்பார் போல் இருக்குது. ஓகே கைஸ், ஸோ இதுதான் வந்து பேராசூட் வந்து கிடச்சது. இப்போ வந்து சப்ளை கூப்பன் வேறு இருக்குது அவர்கிட்ட, அது ஓப்பன் பண்ணி காட்டுவார்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ சப்ளை கூப்பனை தான் கிளிக் பண்ணுறாரு. இல்லை கிளாசிக் வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்குது, அது ஏதாவது ஓப்பன் பண்ணுவாரா? ஸோ மீதி வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரோட கல்லுலாம் வந்து வச்சிட்ருக்காரு. ஸோ இப்போ வந்து சப்ளை கூப்பன் வந்து ஓப்பன் பண்ணுறாரு கைஸ். இந்த வீடியோவில் 2 ஜாக்பாட் வந்து கிடச்சிருக்கு. சப்ளை கூப்பனில் ஏதாவது கிடைக்குதா? சப்ளை கூப்பன் நம்மளுக்கு தெரிஞ்சது தான், மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா டைம் லிமிட்டட் தான் வந்து கொடுத்துட்ருக்கானுங்க. எதுவுமே வந்து ஒர்த்தாகவே வந்து கொடுக்க மாட்டானுங்க. ஏதோ இந்த மண்டையில் போடுற பேண்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதோ ஒன்று பரவாயில்ல. ஓகே, ஸோ இந்த டைம் ஏதாவது கிடைக்குதா? இந்த டைமும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து சில்வர் காயினாக இருக்குது, அவுட்ஃபிட்டாக இருக்குது, எல்லாமே வந்து டைம் லிமிட்டட் வேஸ்ட்டு தான். ஸோ மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணிட்டார். 20 கூப்பன் இருந்துச்சு போல இருக்குது. ஸோ மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்டாரு. சரி ஓகே கைஸ், ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோவில். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தார். 8000 யூசிக்கு உங்களுக்கு வந்து ஒர்த்தாக தெரியுதா இது? ஸோ நீங்கள் தான் வந்து கமெண்ட் பண்ணணும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா. ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய். வீடியோ வந்து பிடிச்சிச்சின்னா வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.